ஒரு வழியா தளபதி விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் முடிஞ்சு விட்டது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட் முன்ன பின்ன வந்தாலும் கூட எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படமாக மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் இருக்க பல பிரபலங்களே இந்த படத்தை பாராட்டி கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பாசிட்டிவாக பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு சோசியல் மீடியாவில். அது என்ன அப்படின்னா, அது என்னமோ தெரியல, சில வருடங்களாகவே நம்ம தளபதி விஜய்க்கும் அவரது குடும்பத்துக்கும் கருத்து வேறுபாடு வந்துடுச்சு அப்படிங்கிற தகவலை சோசியல் மீடியாவில் நம்ம அடிக்கடி பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது வந்து உண்மையாக பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. இத்தனைக்கும் அவருடைய அப்பா எஸ்இஎஸ்சி கூட ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தார், இப்போ தான் பேச ஆரம்பிச்சுக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி மகன் மகள்கள் கூட வந்து அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்துச்சு. ஆனாலும் கூட அவங்க படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டில் தங்கியிருக்காங்க, மகன் இப்போ டைரக்ஷன் பண்ண போகிறான், இப்படியெல்லாம் இருந்தால் கூட விஜய் விஜயோட முந்தைய படம் லியோ, லியோ படத்தோட வில்லன் சஞ்சய் தத் அவருடைய அப்பா. ஸோ விஜய் கிளைமேக்ஸில் அவருடைய அப்பாவையே போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு கதை தான். இப்போது கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா யார் வில்லன்னா மகன் தான் வில்லன், மகனையே கிளைமேக்ஸில் போட்டு தெளிவார் விஜய். இதுதான் கதை. ஸோ அப்போ எஸ்ஏசியுடன் வெறுப்பில் இருந்தார், அதனால தான் லியோ படத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டாரு. இப்போ மகன் மேலே வெறுப்பில் இருக்காரு, அதனால தான் கோட் படத்துக்கு வந்து அவர் சம்மந்தம் தெரிவிச்சாருன்ட்டு அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரோல்ஸ் மூலமாக. ஆனால் நம்ம லாஜிக் என்னென்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்துக்கு அவருடைய மகனே துரோகம் இழைப்பார், ரஜினிகாந்தே அவர் மகனை வந்து போட்டு தள்ளுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ராயன் படம், சொந்த தம்பிங்க ரெண்டு பேருமே தனுஷ் வந்து கொல்ல முயற்சிப்பாங்க, தனுஷ் ரெண்டு பேருமே போட்டு தெளிவார். ஸோ இப்போ தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த கதைகளே இப்போ நோக்கி தான் போயிட்டு இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜயை மட்டும் அவருடைய பர்சனல் லைஃப்பில் சம்மந்தப்படுத்தி இதை பேசுறது உண்மையாலுமே கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியின் மூலம் சொல்ல வர்றது. ஸோ தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு வேண்டுகோள், இந்த மாதிரியான உறவு முறைகளுக்குள்ளேயே துரோகம் கொலை இந்த மாதிரியான கதை களங்களை வந்து தயவு செஞ்சு தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சினிமா ஆர்வலராக நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. அதை அவர்கள் செய்யும்படுத்தி கேட்பாங்களா, அவங்க சொல்கிற கதையை ஹீரோக்கள் இப்படி அப்செட் பண்ணுறதே தப்பான விஷயம், அவங்களாச்சும் மாறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.